Hello guys, welcome back to HTML series. In the video, we will see HTML quotation and citation element. So, in the mari quotation elements, we rare use rara. But, in the alu, we should cover it. So, anala, in the video. So, first, we will block code tag. So, block code tag is the data or content on the other website. We will use the website. That is the block code tag. So, that's why we mention the website, the URL, the content mention in the block code tag element. So, in this side, we create a block code tag in the heading. So, we add the block code tag and the city in the attribute. In the attribute, we mention in the website, we mention the URL in the fetch. So, that's why random website. So okay, and then close panapara, open panaparaga, in the content eduthomo and the content namma vandu inge paste pannum. So paste pannittu and then nammaloada code close pannitamna or format la nammalku vandu browser la vandu display avum. So inge vandu pathina just like or gap atom front la vandu nammalku vandu or gap or space atom nammalku vandu create aayirukku. So and then nammalku vandu content display aayirukku. So that idume vandu pathina nammukku SEO la vandu reflect aagum. So that nammoda website and the rank avo. And then coming to short quotation. So in case neenga vandu or quotation use pandreenga, quotation na onnum illa, it start with quotation double quote single quote la aarambikkum and then double quote single quote la mudinjirum. So indha mari quotation use pannomna namma vandu q nu solittu or element use pandrom. So inga vandu pathina short nu solittu or quotation use pannirukken, which means avu heading. So heading pottu and then paragraph tag la எனக்கு இந்த இடத்துல மட்டும் quotation வரணும்னு சொல்லிட்டு q mention பண்ணிருக்கேன். So build a future where people live in அந்த மாதிரி சொல்லிட்டு நான் வந்து அந்த sentence மட்டும் எனக்கு வந்து double quotes ல வரணும்னா நான் வந்து q mention பண்ணனும். So எங்க ஆரம்பிக்கறனோ அங்க வந்து q mention பண்ணிட்டு இங்க end பண்றனோ அங்க வந்து q னு சொல்ல அதாவது q tag வந்து நம்ம close பண்ணனும், which means short quotation. So that நமக்கு வந்து browser ல பாத்தீங்கன்னா நம்ம quotation ஏ போடல இல்லையா. But இருந்தாலும் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு quotation symbol வந்திருக்கு, அந்த text-ஐ நல்லா copy கூட பண்ண முடியல. So இங்க வந்து நம்ம இப்படி create பண்ணிக்கலாம். Of course நம்ம வந்து text-ஆவும் அந்த quotation அனுப்பலாம். But இது வந்து இதுவுமே ஒரு SEO தான். இந்த வீடியோல பாக்குறது எல்லாமே SEO related-ஆ தான் பாக்குறோம். இந்த மாதிரி elements யூஸ் பண்ணா நம்மளோட வெப்சைட் வந்து ஈஸியா ரன் ஆகும். ஓகே, ஷார்ட் quotation உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இட்ஸ் நத்திங் பட் நம்ம இந்த இந்த இடத்துல வந்து இந்த quotation type யூஸ் பண்றோமோ அந்த ஸ்டார்டிங்ல இருந்து அந்த எண்டிங் வரைக்கும் நம்மளுக்கு வந்து டபுள் கோட்ஸ்ல வந்து மென்ஷன் பண்ணிரும். ஓகே, நம்ம வந்து நம்ம வெப்சைட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அப்ரிவேஷன் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏடிஎம் ஹூ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அப்ரிவேஷன் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து எப்படி மென்ஷன் பண்றது அந்த அப்ரிவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இங்க வந்து ஹெட்டிங் தான் கொடுத்துருக்குறேன். அண்ட் தென் பேராகிராஃப் டேக்ல பாத்தீங்கன்னா தி அப்படின்னு சொல்லிட்டு ஏஆர்ஆர் ஏபிபிஆர்னு சொல்லிட்டு ஒரு எலிமெண்ட் யூஸ் பண்ணி அதுக்குள்ள ஒரு ஆட்ரிபியூட் பாஸ் பண்ணியிருக்கேன். என்ன ஆட்ரிபியூட்னா டைட்டில். இந்த டைட்டில் ஆட்ரிபியூட்டுங்கிறது ஒன்றும் இல்லை, அதோட ஃபுல் ஃபார்ம். அதோட ஃபுல் ஃபார்ம் வந்து நம்ம இந்த டைட்டில்ங்கிற இடத்துல மென்ஷன் பண்ணணும். மென்ஷன் பண்ணி முடிச்ச பிறகு ஸோ எந்த எதுக்கு வந்து நம்ம டிஃபைன் பண்ணுறோம். ஸோ ஹூக்கு ஹூக்குன்னு ஒரு ஆட்ரிபியூட்ல தான், ஐ மீன் அப்ரிவேஷன்ல தான் இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து நம்ம மென்ஷன் பண்ணுறோம். அதனால ஹூன்னு மென்ஷன் பண்ணிட்டு அந்த ஆட்ரிபியூட்டாக க்ளோஸ் பண்ணிடுறோம். அண்ட் தென் வாஸ் ஃபவுண்ட் இன் 1948 அப்படின்னு சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்ணிக்கலாம். இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா நான் இதை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ ஓகே, நான் இந்த என்னோட கர்சரை நான் இந்த இடத்துக்கு கொண்டு போனாலே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பாக்ஸை ஓப்பன் பண்ணி அதோட ஃபுல் ஃபார்ம் வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகுது, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லிட்டு எனக்கு பிரிண்ட் ஆகுது. ஸோ தட் இது பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஒரு லைக் ஒரு யூஐ இன்டர்ஃபேஸில் இருக்கு இல்லையா. ஸோ இதுவுமே வந்து நம்மளுக்கு ஏசியோ வந்து ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட் தான். பட் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து ஆக்சுவலா விசிபிள் பார்ட்ல நம்மளுக்கு அந்த ஃபுல் ஃபார்ம் விசிபிள் ஆகல. வென்னவர் நம்ம அந்த மவுஸை வந்து ஆன் ஹோவர் பண்றோமோ, விச் மீன்ஸ் அந்த மவுஸை வந்து ஹூ கிட்ட கொண்டு போறோமோ, அப்போ ஒரு சின்ன பாக்ஸ் ஆட்ட கிரியேட் பண்ணி வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லிட்டு அதோட ஃபுல் ஃபார்ம் வந்து நம்மளுக்கு வந்து அந்த பாக்ஸ்ல காமிக்குது. ஓகே, மூவிங் பேக் டு அட்ரஸ். ஸோ அட்ரஸ்ங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அட்ரஸ் நீங்க வந்து ஒரு அட்ரஸ் நீங்க மென்ஷன் பண்றீங்க, ஒரு பர்டிகுலரோட மெம்பர் ஒரு பர்சனோட அட்ரஸ் இல்லை சம்திங் கம்பெனி அட்ரஸ் நீங்கள் மென்ஷன் பண்ணுறீங்கன்னா அட்ரஸ்ங்கிற ஒரு எலிமெண்ட் டேக் யூஸ் பண்ணி அதுக்குள்ளே நீங்கள் வந்து என்னென்ன கண்டென்ட் ஃபில் பண்ணுறீங்களோ அதில் ஒரு இட்டாலிக் ஃபார்மேட்டில் நம்மளுக்கு வந்துடும். அந்த நம்ம வந்து நம்ம லைன்ஸ் எல்லாம் பிரேக் ஆக முடியும், அதுக்கு வந்து நம்ம பிரேக் டேக் யூஸ் பண்ணி ஒவ்வொரு லைனில் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம்.
ஓகே. ஸோ இப்படி தான் வந்து நம்ம அட்ரஸ் வந்து இது பண்ணுறது. அண்ட் தென் சிட்டி டேக்னு ஒன்று இருக்கு. ஸோ அது வந்து நான் பண்ணிக்கிறேன். ஸோ சிட்டி டேக்ங்கிறது ஒன்றுலாம் நம்ம ஜஸ்ட் வந்து நம்ம வந்து அது வந்து லைக் ஒரு டைட்டில் ஆஃப் ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் புக் எழுதுறாரு, அந்த புக் வாஸ் ரிட்டன் பை அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நேம் மட்டும் கொஞ்சம் ஒரு லைக் எப்படி சொல்றது ஒரு ஸ்லாண்டிக் வேல நம்ம வந்து டிஃபைன் பண்றத சிட்டி டேக். இதுவுமே ஒரு எஸ்யூ தான். ஸோ இந்த ஃபார் எக்ஸாம்பிள் கூகுளில் நம்ம சர்ச் பண்ணுறோம் ஹூ வாஸ் ரிட்டன் திஸ் புக் அப்படின்னு எழுதுனாவே நம்மளுக்கு வந்து அந்த மெசேஜ் வந்து காமிச்சிருது இல்லையா, யார் எழுதுனாங்கட்டு. ஸோ அந்த மாதிரி இல்லை இடத்துல வந்து சிட்டி டேக் யூஸ் பண்ணலாம். ஒரு டைட்டில் இல்லை ஒரு நேம் தரணும், ஒரு பர்சன் நேம் தரணும், அந்த மாதிரி கேசஸ்க்குலாம் வந்து நம்ம சிட்டி டேக் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பை டைரக்ஷன் ஓவர் ரைட். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவுமே சிம்பிள். இப்போ வந்து இந்தியா அந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லெஃப்ட் டு ரைட் ரீட் பண்ணுவோம். பட் துபாய் அந்த மாதிரி யூஏ கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா தே வில் ரீட் அட் ரைட்ல இருந்து லெஃப்ட் வரைக்கும் அமைப்பாங்க. ஸோ தட் நம்ம அவங்களோட வே ஆஃப் இதே வந்து ரைட் டு லெஃப்ட் தான் இருக்கும். அவங்களுக்குலாம் நம்ம வெப்சைட் வந்து டிசைன் பண்ணணும்னா நம்ம வந்து இந்த பை டைரக்ஷனல் ஓவர் ரைட் யூஸ் பண்ணுவோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஓன்னு சொல்லிட்டு ஒரு எலிமெண்ட் யூஸ் பண்ணிட்டு அந்த டிஆர்ஐ டிஆர்ஐங்கிறது ஒன்றும் இல்லை ஒரு ஆட்ரிபியூட், அதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ இங்கே டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா ஆர்டி எல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, விச் மீன்ஸ் ரைட் டு லெஃப்ட். நீங்க லெஃப்ட் டு ரைட் மென்ஷன் பண்ணிக்கலாம் எல்டிஆர்னு சொல்லிட்டு. பட் தென் நம்ம வந்து ரைட் டு லெஃப்ட் பண்றதுனால ரைட் டு லெஃப்ட் ஆர்டிஎல் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிடும். ஸோ தென் நம்ம கண்டென்ட் வந்து நம்ம ஜஸ்ட் லைக் தட் அப்படியே என்டர் பண்ணிடும். இந்த ப்ரௌசர் என்ன பண்ணணும்னா வந்து நம்மளுக்கு வந்து அந்த டெக்ஸ்ட்டை வந்து ரைட் டு லெஃப்ட் நம்மளுக்கு மாத்தி தந்துடும். ஸோ இங்க வந்து அவுட்புட்ல பாக்குறீங்க இல்லையா, நம்மளோட டெக்ஸ்ட் வந்து இங்க ஆரம்பிக்குது, லைக் அப்படியே ரிவர்ஸ் ஆர்டர்ல நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிருக்கும். நம்ம எதுவும் பண்ண தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்கா ப்ரௌசர் வந்து ஓ வீடியோ டேகா, ஸோ டைரக்ஷன் என்ன அப்படின்னு சொன்னோடனே ஆர்டிஎல் ஸோ ரைட் டு லெஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டோன்னே இந்த ரைட் டு லெஃப்ட் வந்து அந்த லைன் வந்து நம்மளுக்கு வந்து ரைட் டு லெஃப்ட் ஃபார்மேட்ல நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆயிடும். அடுத்த வீடியோல வந்து ஹிஸ்டரி கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு